நமசிவாய. டைட்டில் இடம் பத்தாதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியல. இது வந்து அஷ்டமியில் செய்யலாம், அமாவாசையில செய்யலாம், பௌர்ணமி இரவிலும் செய்யலாம். இரவில் தான் செய்ய வேண்டும், அதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம வந்து இரவு நேரம் இல்லாது நார்மலா இந்த இருக்கிற இடத்துல டைம்ல வந்து செய்யாதீர்கள். இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிம்பிளா தான் நம்ம வந்து நீங்க வந்து உங்க வீட்டுடைய பின் பக்கம் எழுதி ஓட்ட போயிருக்கீங்க. அது என்ன விஷயத்திற்காகங்கிற ஒரு முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் ஏன் செய்ய போகிறோம், ஏன் அஷ்டமிக்கு செய்யறோம், அது நைட் டைம்ல, அமாவாசைக்கு ஏன் நைட் டைம்ல செய்யறோம், அல்லது பௌர்ணமிக்கு ஏன் நைட் செய்யறோம். ஒரு தடவை செஞ்சா கூட போதும், உங்களுக்கு வந்து நீங்க ரெகுலரா செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அப்போ ஏதாவது ஒரு டவுட் இருந்தா அந்த டவுட்டுக்காக நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்ன விஷயம் அப்படின்றத பாத்துக்கலாம். அதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அஷ்டமிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கொண்ட இந்த இரவுல இருந்து ஆரம்பிக்கிறது நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நைட் வந்து பத்தாம் தேதி நைட் வந்து 10 மணிக்கு மேலேயோ 11 மணிக்கு மேலேயோ என்னமோ ஆரம்பிக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து 11 பத்து மணி வரைக்கும் இருக்கின்ற ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க. அவங்க கண்ட்ரில் இருக்கிறவங்க அவங்களோட கேலண்டர் நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அஷ்டமி இரவிலே எழுதுங்கள், இரவு நேரமா இருக்கணும். இரவு நேரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சம் ஒரு 8 மணி 9 மணி அது தாண்டினதுக்கு அப்புறமா இருக்கணும். நிறைய நடு நிசையில எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 8 o'clock தாண்டிட்டாலோ ஒரு 9 மணி தாண்டிட்டாலோவே ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும். அது லேட்டர் பெட்டர்னு வச்சுக்கோங்களா, 9 மணிக்கு மேலனா இன்னும் ஒரு பெட்டரா இருக்கும். அந்த மாதிரியான விஷயமா இருக்கும். நடு நிசையில எழுந்து செய்யணும்னு அவசியம் இல்ல. சோ இப்ப எதுக்காக செய்யறோம்னு பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இது எதுக்காக நான் சொல்லிருக்கேன் அப்படின்றது நீங்க எல்லாமே நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நம்புகிறேன். ஒரு வீட்டில் வந்து தொடர்ந்து எனக்கு பல வருடங்களாக வந்து கொண்டிருப்பவர்கள் இருக்காங்க. கண்டினியூஸா வந்து 10 வருஷமா வந்துட்டு இருப்பாங்க. எதுக்கு கண்டினியூஸா 10 வருஷம் வர வேண்டும் அப்படின்னா, எல்லா பூஜைகளுக்கும் கலந்து கொள்வார்கள், எல்லா ஹோமங்களுக்கும் கலந்து கொள்வாங்க, வாலண்டியரா பண்ணுவாங்க, நமக்கு என்ன ஒரு உதவி வேண்டுமானாலும் செய்வார்கள். இந்த மாதிரி பல நபர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு ஃபேமிலி பத்தி தான் வந்து பேசுறோம். அப்ப அந்த மாதிரி தொடர்ந்து வரும்போது அவ்வப்போது அவங்களுடைய ஒரு விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது அது எல்லாத்தையுமே ஏதாவது சொல்லி சொல்லி சார்ட் அவுட் ஆகும். அப்பப்போ சார்ட் அவுட் ஆகும், திரும்ப வரும். வாழ்க்கையினா அப்படித்தானே, அது மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். சில டைம்ல வந்து ஒரு கொஞ்ச நாள் சார்ட் அவுட் ஆகும், ஒரு வருஷம் 1.5 வருஷம் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. திடீர்னு வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் நபரை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே சொல்லல, இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும். சோ இப்போ வந்து ஒரு 7 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி, ஒரு 6-7 பேர் கொண்ட ஃபேமிலி, அப்போ வந்து எல்லோருமே எனக்கு ரொம்ப நெருக்கமாக ஆகிவிட்டார்கள். எல்லாருமே வந்து ரெகுலரா வந்து வரா மாதிரி, எல்லாரும் அப்பப்போ வந்து இது பண்ற மாதிரி ரொம்ப நெருக்கமாகி விட்டார்கள். அவங்க சின்ன குழந்தையா இருக்கிறதுல எல்லாருமே தெரியும் நல்லா அவங்க வீட்டுல அப்படின்ற மாதிரியான சின்ன குழந்தைகள். இப்ப வந்து அது நல்ல வயசாயிடுச்சு, 10 வருஷம்னா பாத்துக்கோங்க, ஒரு 8-10 வருஷம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஃபேமிலியில அவங்களும் ஒருத்தர். அப்போ ஒரு விஷயம் அவர்களிடம் என்னால வந்து சொல்லவே முடியாத ஒரு தன்மை அப்படின்ற மாதிரி என்னன்னு பார்த்தோம்னா, அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ஏதாவது நிரந்தரமா இதை நீக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அதை நிரந்தரமா நீக்கவே முடியாதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில பேருக்கு வந்து அது மாதிரியான நிரந்தரமா நீக்கலாம், ஒரு சில பேருக்கு நீக்க முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வீட்டில் நம்ம வந்து 6 பேர் 7 பேர் இருக்கும்போது இந்த தசாசந்திங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரே தசை வந்து பலருக்கு நடந்து வருவது, ஒரு மாதிரியான கோச்சார பலன்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி நடக்குது. அதாவது ஒரே மாதிரியான ஒரு ராசியை கொண்டவர்களா இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா லக்னத்தினை சேர்ந்தவர்களா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயம் இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா இதுல வந்து ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு சில அமைப்புகள் கொண்ட ஒரு ஜாதகத்தினங்கிறது பல்வேறு நபர்கள், அதாவது ஒரு 7-8 பேர் இருக்காங்கன்னா அந்த 7-8 பேர்ல வந்து ஒரு 3 பேருக்கு அந்த மாதிரியான ஒரு 2-3 பேர் நபர்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப சிரமத்தை தரும். இந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் எடுத்து சொல்ல முடியும். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க வீட்டில் வந்து ஏஜ்டு பீப்புளும் இருப்பாங்க. அப்ப அந்த ஏஜ்டு பீப்புள் இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம சொல்லும் போது என்ன ஆகும்னா, இந்த ஏஜ்டு பீப்புளுக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த ஒரு விஷயத்தினாலே நம்ம வந்து அவர்கள் வந்து சொல்லிட்டு அதனால அவங்க வந்து தனியா இருக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வந்து என்னுடைய ஒரு காரணத்தினாலே வந்து விடக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா, சின்ன சின்ன முடைகள், சின்ன சின்ன தடைகள்ங்கிறது அப்படிதான் வாழ்க்கை அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அவர்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னொன்னு பார்த்தோம்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு பரிகாரமான ஒரு விஷயம் அப்படின்றது, அதாவது நம்ம வந்து பணம் சார்ந்த ஒரு ஈர்ப்பு விஷயம் அப்படி சொல்லல, பரிகாரம் சார்ந்த விஷயம் சொல்றேன். கஷ்டத்துக்கு பரிகாரம், அந்த கஷ்ட பரிகாரங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, ஒரு சில டைம்ல வந்து நம்ம வந்து அது அப்படியே நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சில டைம்ல வந்து ஏதாவது ஒரு மன கஷ்டம், அதாவது உங்களுக்கு வந்து நம்ம லைஃப் ஃபுல்லா அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இது வெகு சிலருக்கு தான் அந்த மாதிரி அமையும். சோ அப்ப அந்த மாதிரியான விஷயமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி தொடர்ந்து வீட்டுக்குள்ள நம்ம வந்து ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஒரு சில பேட் எனர்ஜிஸ் வீட்டுக்குள்ள இருக்கு. நான் இப்படி சொல்றேன், ஒரு பேட் எனர்ஜிஸ் வீட்டுக்குள்ள இருக்கு, அதை வெளியேற்ற முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கும்போது இந்த ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே உதவும். இதை வந்து சந்தர்ப்பத்துல எழுதி நீங்க வந்து போட வேண்டியது. இது நான் ஏற்கனவே அந்த குடும்பத்திற்கு கொடுத்தா விட்டது, அவங்க நல்லா இருக்காங்க. இது நடந்தது வந்து ஒரு 2 வருஷம் 3.5 வருஷம் முன்னால நடந்த கதைன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவங்களுக்கு கொடுத்த கதை. நான் வந்து இப்ப சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொன்னேன், உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியட்டும் அப்படின்றதுக்காக. அது மாதிரி எந்த விதமான ஒரு தீய சக்தியும் அல்லது வீட்டில் இருக்கிற யாவது ஒரு நபர்னால நமக்கு வந்து ஏதாவது ஒரு துரஷ்டம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே வருது, அல்லது வீட்டினாலேயே வருகிறது, வீட்டில இருந்து வெளியில இருந்து நம்ம உள்ள கொண்டு வராங்க நிறைய பசங்க, நம்ம குழந்தைங்க வந்து ஒரு 20 வயசு பசங்க எல்லாம் இருக்காங்க, வெளியில போயிட்டு உள்ள வராங்க, நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போயிட்டு சுத்திட்டு வராங்க, கை காலமாக கூட உள்ள வராங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதாவது ஒன்று மாத்தி ஒன்று வீட்டுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருந்தோம்னா இதே வேலையா போயிடும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாம இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில போக
மீண்டும் தானாக அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம். அஷ்டமி, அமாவாசை அல்லது பௌர்ணமி நாள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இதுல வந்து நான் சொல்றது வந்து இந்த பௌர்ணமி நாள்ங்கிறது கண்டிப்பான முறையில எஃபெக்டிவா இருக்கும். ஆனா ரொம்ப உக்கிரகமா வேலை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்க வந்து அஷ்டமியும் அமாவாசையும் தேர்ந்தெடுங்கள். இதை பலருக்கும் பகிருங்கள். இந்த பல்வேறு நபர்களும் இந்த ஒரு மாதிரியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அவருடைய எல்லா கஷ்டங்களும் வந்து வெகு சீக்கிரம் தீர்றதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. சந்தானத்தை நீங்க வந்து ஏதாவது பேப்பர்ல வந்து அழியாத மாதிரி எழுதி அதை ஏதாவது ஒரு பேப்பர் போட்டு ஒட்டி வச்சாலும் வச்சாலும் உங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஒரு சிம்பிள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து வரும். அந்த சிம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து SEAWNN கொடுத்திருக்கேன். அது வந்து என்னன்னா எந்தெந்த திசை அப்படின்னு, உதாரணத்துக்கு உங்களுடைய வீட்டுடைய கதவு மெயின் கதவு இருக்கு இல்லையா, நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க நல்லா பாத்துக்கோங்க, காம்பவுண்டுக்குள்ள வீட்டுக்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள போறீங்கன்னா அந்த கதவுடைய பின்பக்கம் நீங்க ஒட்ட வேண்டியது, அதாவது வீட்டுக்குள்ள அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வீட்டுக்குள்ள அது தெரியும். வீட்டுக்கு வெளியில இருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. யாராவது வந்து அப்படி கதவை பின்பக்கம் திறந்து பார்த்தா பாத்துட்டு போட்டோம் அதனால ஒண்ணும் கிடையாது. நான் ஜென்ரலா சொல்றேன், கதவை சாத்தும் போது பின்பக்கம் உள்ளுக்குள்ள தெரியணும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கதவு சவுத் ஜோன்ல இருந்ததுன்னா அது சவுத் ஜோன்ல ஒட்டிடுங்க. அது எஸ்ங்கிறது முன்பக்கம் இருக்கட்டும், மேல் பக்கம் இருக்க மாதிரி எஸ்ங்கிறது இருக்கணும், சவுத்ல இருக்கு. நார்த் அப்படின்னா அதை திருப்பிக்கோங்க. எது வந்து பிரிடாமினா இருக்கோ அது வந்து மேல் பக்கம் இருக்க வேண்டும். அதாவது மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு இடமோ தலைவாசலோ அந்த தலைவாசலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கதவை. அந்த கதவுக்கு உண்டான ஒரு வரைபடம் மாதிரி ஒரு சின்னதா போட்டிருக்கு, அதை நல்லா பாத்துக்கோங்க. அந்த இடத்துல தான் ஓட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜோன்ஸ் வந்து நீங்க அதை போட்டு ஒட்டி விட வேண்டியது, அல்லது சந்தனத்தை சாதாரணமா நீங்க வந்து உங்களுக்கு வரைந்து விட்டாலும் போதுமானது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அடிக்கடி அதை செய்ய வேண்டியிருக்கும். இதை போட்டுட்டு ஒரு லேமினேட் மாதிரி பண்ணிட்டு நீங்க ஒட்டிட்டீங்கன்னா சாதாரணமா ஒரு 15 ரூபாய் 10 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு லேமினேஷன் போதும். அது மாதிரி இருந்து நீங்க வந்து ஒட்டிட்டீங்கன்னா போதும். இது வாடகை வீட்டிலும் செய்யலாம், எல்லா நேரத்திலுமே செய்யலாம், ஆண் பெண்கள் எந்த டைம்ல வேணாலும் செய்யலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இதை செய்தோம் என்றால் உடனடியாகவே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை காண முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இதை நீங்க வந்து லேமினேட் பண்ணாம அப்படியே போட்டு விடுங்க, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திருப்பி அழிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா லேமினேட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டுவிடும். சோ அந்த மாதிரியான ஒரு முறையை செய்து பாருங்கள். அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இந்த விஷயம் உங்களுக்கு இருக்கும். நம சிவாய்.